ஹாய் அந்த வணக்கம் நாடி வியூவர்ஸ். இன்னைக்கு கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்ல உங்களோட ஃபேவரட் ஷோல நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ரெண்டு முக்கியமான கேள்வி. அதாவது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப மனவேதனையில இருக்கிறேன், நான் யார்கிட்ட போயிட்டு இந்த மனவேதனை எல்லாம் கொட்டி அவனோட நிம்மதியை கெடுக்க போறேன் அப்படின்றத முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ எத்தனை பேர் யார்கிட்ட போயிட்டு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறாங்கன்றதையும், கடைசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வாங்க போறோம். இருக்கலாம் இருந்தாங்கன்னா இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, குடும்பத்துல. இந்த பிரச்சனை எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குதா? தீர்வு கிடைக்காது. அதுக்கப்புறம் நானே அந்த பிரச்சனை ஓகே ஆகிரும், செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி ஏசுவாங்க. என் செருப்பையே கழட்டி என் வாயிலேயே பலார் பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? பிரச்சனைன்னு சொன்னா அது சும்மா சம்திங், நானே அது ஓகே ஆகிரும். பட் ஒரு மனசு ஆறுதலுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்றது, அவங்க ரெண்டு வார்த்தை எங்களுக்கு ஆறுதலா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே யோசிப்பாங்க. அனியா ஏண்டி உனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தது? என் வைஃப் கிட்ட கேட்டது என்னது வைஃபாவா? இங்க கொஞ்சம் சரியா எல்லாம் கிடைக்குது. எத்தனை பெர்சன்டேஜ் மாதிரி? 100 to 70 மாதிரி. சொல்ல தெரியல, சொல்ல தெரியல, தீர்வு கிடைக்குதான்னு சொல்ல தெரியல. பிரச்சனை மட்டும் கூடிட்டே போதும் ஒரு நாள். இப்போதைக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாவே எனக்கு ரொம்பவே மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அதை சொல்லிட்டு நான் அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் கிளியர் ஆகி நிம்மதியாக இருப்பேன். ஓரளவு சொல்லிட்டா தூக்கம் வந்துடும், சொல்லாமல் விட்டால் தூக்கம் வராது. 7 மணிக்கு அப்படி இல்லை, மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி, நினைக்கிறதான் சில நேரம் தீர்வு கிடைக்கிறேன். ஓ, அப்போ பட்டு நெசுடி பட்டுன்னு கிடைக்குது. கடவுள் தான் அந்த பிரச்சனை என்ன சரி பண்ணவே சொன்ன. அதாவது மனசுல எதையும் போட்டு பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்காமம்மா, யாரும் ஓப்பனா பேசணும்னா கொஞ்சம் பாரம் குறையும். ஏன் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பிரச்சனையே தீர்த்துக்கொள்ளலாம். ஏண்ட ஸ்டாண்டுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகள்லாம் நல்லோம், பேர பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் இருக்காங்க. பணத்தை கொடுத்து உதவாட்டி நல்ல மனசால உதவுவாங்க.